வணக்கம் ரசிகர்களே, நான் தான் உங்கள் கே மீனா குமாரி. மீண்டும் தக்கு ஜுனுத்தாவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உள்ளூர் படைப்பாளர்களை கொண்டு படைக்கப்படும் வாராந்திர நிகழ்ச்சியான தக்கு ஜுனுத்தாவிற்கு நீங்கள் வழங்கி வரும் வற்றாத ஆதரவிற்கு நன்றி, நன்றி, நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் உங்களை மகிழ்விக்க பல சுவையான நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வாங்க போலாம் முதல் அங்கத்திற்கு. ஞாயிற்றுக்கிழமை பொழுதை கலகலப்பான பொழுதாக்க இதோ தக்க ஜுனுத்தாவின் இரண்டாவது அங்கத்திற்கு நாம வந்துட்டோம். இரண்டாவது அங்கம் என்னன்னு சொன்னா வாங்க சிரிக்கலாம். ஆமா, அடுத்து நாம சிரிக்க போறோம். எப்படின்னா, அவள் டெலி மூவியின் திரைப்பட காட்சிகளை இப்ப உங்களுக்காக கொண்டு வருகின்றோம். ஹலோ, என்னோட சின்ன பிள்ளையா இருப்ப, அப்ப இந்த தோல் மேல போயிட்டு தட்டி தட்டி வளர்த்த ஒரு நாள் தொப்புளுக்கீழே விழுந்ததுக்கு அப்பா கட்ட கம்பு எடுத்தாரு, நான் லொட்டரி அடிச்சாரு, அன்னைக்கு உடனே ஆப்பிரிக்காவுக்கு அந்த அண்ணன் தான்.
சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் ஆப்பிரிக்காக்கு ஓடி போயிட்டாரு, எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அவர்தான் போல இருக்கு இவரு. ஓ, இவர்தான் ஆப்பிரிக்கா அண்ணனா? மச்சான், என் கல்யாணத்து கூட நீங்க வரல. பத்திரிக்கை நோக்கா அன்பு மலர்களே. நிறுத்துங்க, என்ன பாச மலரா? நோ நோ, நாலஞ்சாமது. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல மச்சு, மச்சான், இந்த தங்கச்சி வந்து வைர மோதிரம் கேட்டுச்சா, அதான் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டு வந்தேன். வைர மோதிரனா? வைர மாலைய வாங்கி கொடுப்போம். கம் சிஸ்டர், சிட் டவுன், சி. எது வேணாலும் வாங்கி. தெரியாம போச்சே. அவர் எங்க அப்பா மாதிரிங்க. அப்பா மாதிரியா? அப்பா, உங்க அப்பா என்ன அவ்வளவு துறவா? பவானி, உனக்கு ஆசையா ஒரு வைர மோதிரம் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இந்த ஆளு என்னடா, மூணு மோதிரம் எடுத்துக்கிட்டாரு, பத்தாயிரத்துக்கு ஒரு பிரசலெட் வேற. ஏங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருல, வாங்கி கொடுத்தா என்னவா? நீ ஏமா சொல்ல மாட்ட, பணம் என்னோடல. இந்த பாரு, அந்த ஆளை இதோட கழட்டி விட்டுரு, இல்ல உனக்கு சேல இல்ல. ரசிகர்களே, அடுத்து தக்க ஜுனிதாவில் நாம பார்க்க போற அங்கம் சந்திப்போமா அங்கம். இந்த அங்கத்தில் இன்றைக்கு வலம் வருகின்றார். யார் அவரு? அவரு தாங்க தைப்பிங்கை சொந்த ஊராக கொண்டவர். தமிழ் மேடை நாடகங்கள், தொடர் நாடகங்கள், திரைப்படங்கள், இப்படி எல்லாவற்றிலும் சக்கை போடு போட்டவர். அது மட்டும் இல்லை, இவர் மலாய் நாடகங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. அவரு தான் காந்திநாதன். அவரைத்தான் இப்போது நாம் சந்திக்க போறோம். என் பேர் காந்திநாதன். எல்லாருக்கும் அறிமுகமானது கலைஞர் காந்திநாதன் தெரியும். நான் பிறந்தது சுங்கப்பட்டாணி கெடா மாநிலத்தில். என்னோடய கலைத்துறை ஆரம்பித்தது புக்கே மிராஜம், அதாவது சுங்கரமேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அங்கே தான் பல மேடை நாடகங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து உருவானது. இப்போ வந்துட்டு போனவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க? பார்த்துதான் அதை ஞாபகமே இல்லையே. எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்கு. என்ன சந்தேகம்? அந்த ஆள் எம்பிபிஜேயில் வேலை செய்கிறவரான், வேறு ஊர்லேருந்து இங்கே மாற்றி வந்திருக்காரான், என்னமோ செக் பண்ணுறவரான். இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து இந்த டிவி ட்ராமாலாம் பார்த்துருப்பீங்க. இதற்கு காரணத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். நான் வந்து சிரம்பானுக்கு வந்து என்னோடய தம்பி வீட்டுக்கு வந்தேன். நான் அப்போ சிரம்பானில் இருக்கும்போது நம்ம அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் மனுராமலிங்கம் தேவைகள் படம் ஊரில் போய் எடுத்துகிட்டு வந்தார். அவர் நம்ம அண்ணன் தான். அவர் வந்து என்னை வந்து தலைநகருக்கு வந்து 1975 வந்து கூட்டிகிட்டு வந்தார். தொலைக்காட்சி நாடகத்தை அடுத்து கொமிஷல் விளம்பர இதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். அது ஒரு சில விளம்பரம் நடிச்சிருக்கேன். அதாவது இந்த நாட்டில் திரைப்படம் அப்படின்னா முத முதல்ல திரு சுகன் பஞ்சாச்சாரம் எடுத்த 400 மணிசில் நடித்தேன். அதுக்கு பிறகு இந்த நாட்டில் வந்து இன்னொரு திரைப்படம் வந்து இப்போ சமீபத்தில் எடுத்தாங்க, அதாவது மலேசியாவில் செம்மன் சாலைன்னு ஒரு படம். அந்த தீபக் குமரமேனன் சொல்லி ஒரு சின்ன வயசு பையன் அவர் எடுத்தார். அதில் வந்து நான் நடித்தேன். அதாவது 5 பிள்ளைகளுக்கு தந்தையாக நடித்தேன். அந்த படம் வந்து மிட்பேடியில் ஓடின படம். அது செம்மன் சாலை, முத மலேசிய லோக்கல் படம்னு சொல்லலாம். என்னோடய நாடக அனுபவங்களை பற்றி சொல்லப்போனால், நாடு மேடை நாடகம் சரி தொலைக்காட்சி நாடகம் சரி, நான் பலதரப்பட்ட பாகங்களில் நடிச்சிருக்கேன். குணச்சித்திர பாகம் நடிச்சிருக்கேன், ஆசியமா நடிச்சிருக்கேன், ஒரு வில்லன் பாகம் நடிச்சிருக்கேன். அதனால் வந்து அந்த பலப்பட்ட பாகங்கள் நடித்ததில் எனக்கு ரொம்ப சில புகழ்பெற்ற சில நாடகங்கள், என்னை பொறுத்தவரையில் சில பேர் பாராட்டும் நாடகம், சில நாடகங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நான் உருக்கமாக நடித்த ரெண்டு நாடகங்கள் இருக்குது. நம்ம மலேசியாவின் முதற் பெண்மணி தேவராணி தயாரித்த அன்பு இல்லம்னு ஒரு நாடகம்,
அதில் நான் வந்து அநாத ஆசிரமத்தில் இருப்பேன். அது என்னால் மறக்க முடியாத ஒரு நாடகம். இன்னும் சில என் வாழ்க்கையில் வந்து நிறைய மறக்க முடியாத கலைத்துறையில் சம்பவங்கள் இருக்குது. நம்ம திரு செவிலியர் சிவாஜி அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தப்போ 1995 நினைக்கிறேன், அப்போ வந்தப்போ அறத்தின் வெற்றின்னு சொல்லி ரேசன்மத்தோட குரு நாடகம் மேடைகளை பீடபிசியில் நடித்தேன். அந்த நாடகம் தான் நானும் மனுராமிகானும் நடித்த கடைசி நாடகமும் கூட. அதை என்னால் மறக்க முடியாது. இப்போ இப்போ இது போன்ற சில மறக்க முடியாத நிகழ்ச்சியில் எனக்கு கிடச்சிருக்குது. பாஞ்சாலி சபதங்கிற ஒரு இலக்கிய நாடகம், இல்லை இலக்கிய நாடகம் சொல்கிறதுக்கு இல்லை கவிதை நாடகம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாடகம் அரங்கினதில்லை. ஏன்னா கவிதை வசனத்தை பேசி நடித்தோம், பாரதியாரோட கவிதையை அப்படியே பேசி நடித்தோம். அது ஒரு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் எனக்கு கிடைச்சதில்லை. அதில் தான் எனக்கு சிறந்த நடிகர் என்ற பட்டம் கொடுத்தாங்க, சகுனி பாத்திரத்தை நடித்ததுனால. அதுக்கு அடுத்து என்ன செவிசித்தர் அவர்கள் ஒரு தெருக்கூத்து செஞ்சார், அதாவது பிடபிள்யூசியில். அந்த தெருக்கூத்து வந்து பழைய நமது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனோட நல்ல தம்பி பாணியில் இருந்தது. அதில் நான், கரு கார்த்திக், தங்கமணி, ஏகவள்ளி எல்லோரும் கூடயும் நடித்தேன். அதையும் என்னால் மறக்க முடியாது. என் குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் 1977 திருமணம் ஆச்சு. எனக்கு என் மனைவி பேர் விஜயாம்பாள், என் மகன் வந்து பிரசாத். அவருக்கு இப்போ 26-27 வயசாகுது. சமீபத்தில் பட்டம் கிடச்சிது. அவர் அக்கௌண்டன்ட் இதாக இருந்தார் இருக்கார். அது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த கலைத்துறையிலேருந்து ஒரு மகனை, இன்னொரு மக பேர் பானு ரேணுகான்னு சொல்லி இரண்டு மகள் இருக்கு, ஒரு மக ஒரு மகன் என் மனைவி. இந்த குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் வந்து மேடை நாடகங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லை, சில இந்த நிகழ்ச்சிகள், இந்த பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாதசுரா இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அதை நானும் நம்ம பழம்பெரும் கலைஞர் ஏகவள்ளி கூட சக்கல கபேபின்னு ஒரு ஜோடி டான்ஸ் ஆடினேன். அது இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதாவது இன்றைக்கி சின்ன வயசு பிள்ளைங்க எவ்வளோ பேர் வந்து விதவிதமான நாட்டியம் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் ரெண்டு பேரும் வயசானவங்க இந்த பாட்டு ஆடணும், அது ஒரு புதிய திருப்பமாக இருந்தது. அதை நம்ம ஆனந்தண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது அதுக்கு பிற்பாடு பூக்காரான்ற ஒரு நாட்டியம் ஆடினேன். ஆக இந்த மாதிரி ஒரு பல பல பலதரப்பட்ட இதில் வந்துட்டு நாட்டியம் ஆடுறது இது போன்றதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. நமது இந்திய கலைத்துறை மட்டுமில்லாமல் மலாய் நாடகங்களையும் நான் நடிச்சிருக்கேன். அது 1995 கந்தசாமின்னு ஒரு ஒரு டெலிமூவி, மியோசி மனாப்புங்கிற டைரக்ட் பண்ணார். அதில் நான் கதாநாயகன் நடித்தேன். அதன் பிறகு இந்த கிரகாஸுங்கிற சில தொடரில் நடிச்சிருக்கேன். சமீபத்தில் அந்த மாளிகை கார்டிங்னு சொல்லி ஒரு தொடர் இப்போ ஓடிட்டுருக்கு, அதில் வந்து சுகனுக்கு, சுகன் பஞ்சாயத்துக்கு அப்பாவை நடித்தேன். இது போன்ற சில மலாய் நாடகங்களையும் அவ்வப்போது நான் சிறு சிறு பாதங்களும் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து புதிய இயக்குனராக பழைய இயக்குனராக கணக்கு இல்லை. அந்த துறைக்கு நான் போயிட்டேன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நான் கொடுப்பேன். இன்றைக்கும் நான் வந்து மேடையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொலைக்காட்சி நாடகமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு புது நடிகை அப்படிங்கிறது தான் அந்த மேடையில் கால வைப்பேன். இது வந்து எனக்கு கலைத்தாய் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்த பரம்பரை அப்படி, என் உயிருள்ள வர எனக்குடைய ஆசை, கடைசி ஆசை என்னென்னா, இந்த நாடகத்திலே அல்லது இந்த கலைத்துறையிலே நான் என்னுடைய இறப்பு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். பண்பட்ட கலைஞர் மட்டும் இல்லைங்க, வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களையும் தக்க ஜுனுதா எப்போதும் ஆதரிக்கும். அதற்காகவே உருவாக்கப்பட்ட அங்கம் தான் இந்த அங்கம், புதுமுகம் அறிமுகம். இந்த அங்கத்தில் இன்னைக்கு யாரு வளம் வராங்கன்னு சொன்னா, ஜோஹர் மாநிலத்தை சேர்ந்த கலைஞர், முக்கியமா இவர் ஒரு இளைஞர், அவர் தான் ராய்.
பாட்டு பாட துவங்கி பின்னர் நடிப்பிற்கு வந்து தொடர்ந்து தயாரிப்பில் ஈடுபட்டு இன்னும் சற்று உயர்ந்து விநியோக நிலைக்கு உயர்ந்தவர் இன்றைய நமது புதுமுகம் ஓர் அறிமுகம் அங்கத்தை அலங்கரிக்கும் ஜோஹர் பாரு கலைஞர் ராய். வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேசாம இருங்களேன் சைமன், நீ உள்ள போய் போ, போப்பா போய் படுத்து தூங்கு போ. ஏன்பா இப்படி கடுகடுப்பா பேசுறா? உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏய், உனக்கு ஒரு பொறுப்பு இருந்தா நான் என்ன கடுகடுப்பா பேசுறேன்? என்ன பொறுப்பு இல்ல சைமன், நீ உள்ள போ. நீ சும்மா இருமா, உட்டவர் பேசிட்டே இருப்பாரு. இங்க பாரு. என்னதான் ஆர்வமும் வாய்ப்புகளும் வரிசையாய் வந்தாலும் இந்த பாட்டு நடிப்பு தயாரிப்பு இயக்கம் விநியோகம் என்னும் படிகளை தாண்டி பிரபலத்திற்கு வருவது சற்று கடினம்தான். தொலைக்காட்சி துறைக்கு தன்னை தயார் படித்துக் கொண்டிருந்த வேளையில் இவருக்கு கிடைத்த முதல் அழைப்பு திரு விஜயசிங்கத்திடமிருந்துதான். இவரது பெற்றோர் வேலாயுதம் லீலாவதி தம்பதியர். இந்த தொலைக்காட்சி நாடகத் துறைக்கு வருவதற்கு நல்ல ஆதரவாக இருந்தவர்கள். பாராட்டத்தக்க கலையுலக வளர்ச்சி இவருக்கு என்பதை மறுக்க முடியாது. மிக குறுகிய காலத்திலேயே டெலிமூவி பிசிடி படங்களை தயாரித்தும் இயக்கியும் உள்ளவர். இதில் மனசாட்சி, சில்லிப்பாடி லோகா குறிப்பிடத்தக்கவைகள். நடிப்பை விட தயாரிப்பு இயக்கம் இவருக்கு மிகவும் பிடித்தவைகளாம். எப்போதுமே கிடைத்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் பிரபலம் அடைய முடியும் எனும் தாரக மந்திரத்தை உணர்ந்துள்ள ராயின் அண்மை இயக்கமும் தயாரிப்பும் இரண்டு படைப்புகள் செக்ஷன் 143 மாஃபியாவாகும். கலையார்வம் மிக்க நமது இளையர்களும் இன்று நன்கு வாய்ப்புகளை கொண்டிருக்கும் தொலைக்காட்சி நாடகத் துறைக்கு வருவதை கவனத்தில் கொள்ளலாம். இந்த உலகத்தை பத்தி உனக்கு தெரியல, இனிமே ஒரு வார்த்தை பேசாத. இப்பவே நீ கொண்டு போய் டைப்பில் விட்டு ஓடுறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு வந்த பொறுமையாரு சக்தி, எல்லாத்தையும் நீ கத்துக்குவ. இன்றைய நமது புதுமுக கலைஞர் ராய் இப்போது அவருக்கு கிடைத்து வரும் வாய்ப்புகளோடு நின்று விடாமல் திரையுலக சினிமா தயாரிப்பு நுட்பங்களை தெரிந்து கொள்ள தமிழகம் செல்வதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இருக்கிறார். தொலைக்காட்சி நாடக மற்றும் திரைப்பட தயாரிப்பு துறையில் நல்ல அனுபவத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நமது ரசிகர்களின் நல்ல புகழை பெற முடியும் என நம்புகிறார். புதுமுக கலைஞராக அறிமுகமாகி புதிய சகாப்தத்தை உருவாக்க புறப்பட்டுள்ள இளம் கலைஞரை தக்க ஜனதா வாழ்த்துகிறது. உள்ளூர் தொலைக்காட்சிக்காக தயாரிக்கப்படவிருக்கும் நாடகங்களில் பங்கு பெற நடிகர்கள், நடிகையர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் ஆகியோர் தேவைப்படுகின்றார்கள். நன்கு தெளிவாக தமிழ் எழுத படிக்கவோ சரளமாக பேசவோ தெரிந்திருக்க வேண்டும். ஆர்வம் உள்ளவர்கள் 18 முதல் 30 வரை ஓர் அரைப்படம் முழு படத்தோடு 39:1 ஜலான் 109E டேசா பிசினஸ் சென்டர் தமன் டேசா 58100 குவாலாலம்பூர். ஆடல் இருந்தா நிச்சயமா அங்க பாடலும் இருக்குங்க. அந்த வகையில் தக்க ஜுனுத்தா நிகழ்ச்சி விறுவிறுப்பான ஆட்டத்தோட தொடங்கணும். இப்ப ஒரு பாடலோட முடிவுக்கு கொண்டு வர போறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு உள்ளூர் பாடல். பார்த்தால் மறுமுறை பார்க்க தோன்றுமே, மீண்டும் மறுமுறை பார்த்தால் அறிமுகம் எல்லாம் மறக்க சொல்லுமே. எங்கேயோ பார்த்த ஞாபகம் I'm
தெரியும் நீ வருவாய். என்னவளை கண்டவுடன் மலையில் நின்றும் நிறையவில்லை அவள் பார்வை குளிரை எறிகிறது. இரவெல்லாம் உறங்க சொல்லி கண்கள் என்னை கெஞ்சி கேட்டு அவள் உருவம் என்னை கொள்கிறது. இங்குதான் பிறந்தாயோ என்னை சேரவே, மறுபடியும் வருவாயோ எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று என்றால் அது இசைதாங்க. அதிலும் குறிப்பாக பாடல்னு சொன்னா எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று. யாரையும் வசப்படுத்தக்கூடிய தன்மை பாட்டுக்கு நிச்சயமா இருக்கு. அந்த மாதிரி இந்த பாடலை இன்னும் புதிய மாற்றத்தோடு புதிய பாணியில் பாடி மகிழ்விக்க கூடியவர்கள் தக்க ஜுனிதா நிகழ்ச்சிக்கு எப்போதுமே வரவேற்கப்படுகின்றார்கள். ஆக அந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோமா? இதுவரை இன்றைய தக்க ஜுனிதா அங்கத்தில் இடம்பெற்ற அத்தனை அங்கங்களும் உங்களை மகிழ்வித்திருந்தால் அதுதாங்க எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த அளவில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கே மீனாகுமாரி. மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் நேர்களே.